எந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிருஷ்ண பக்தி இல்லாத பிரியம் இல்லாத இருக்காளோ அதுதான் நரகம், அதுதான் ஜெயில் வாசம். ஜெயில் கூட வைகுண்டமாக போயிடுது கிருஷ்ணன் அவதாரம் பண்ணத்தால். கம்சம் விட்டு ஜெயில் கூட வைகுண்டமாக போயிடுது. இன்றைக்கி அது ஒரு திவ்ய தேசமாக கிருஷ்ண ஜென்மஸ்தான் அப்படின்னு எல்லாரும் போய் சேவிக்கிறா இல்லையா, அதுவே வைகுண்டமாக போயிடுது. ஆனால் நம்ம வீடு வைகுண்டமாக இருக்க வேண்டியிருக்க நம்ம வீட்டையே நம்ம என்ன பண்ணுறோம்னா இதையே காராகிரகமான ஜெயில் போல் ஆக்கிண்டு நரக வேதனை பட்டுருக்கும். எதனால் நரக வேதனைனா வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிருஷ்ண பக்தி இல்லை. அப்போ கிருஷ்ண ரசத்தை அனுபவிச்சுட்டு கிருஷ்ண பக்தி பண்ணுறவாளாக குடும்பம் இருக்கணும், அல்லது அப்படி கிடைக்கல குடும்பத்தில் அப்படி அமையலைன்னா இதை மாதிரி சத்சங்கம் நடக்கிற இடத்துக்கு ஓடி வரும். எங்கெங்கெல்லாம் பஜனை நடக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் திவ்ய பிரபந்த சேவை நடக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் காலக்ஷேபம் உபன்யாசம் நடக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் திவ்ய தேசங்களில் உற்சவம் நடக்கிறதோ அங்கே ஓடி போயிடணும். ஏன்னா அதுதான் சாமர்த்தியம், அதுதான் சதிர் அப்படிங்கிறார் ஆழ்வார். சார்வது சதிரே அப்படிங்கிறார் திருவாய் மொழியில். அப்படி கிளம்பி போயிடணும். எங்கேயாவது தூரத்தில் நடக்கிறது கிருஷ்ணன் கதைன்னா பரவாயில்ல போகலாம். எத்தனை தூரே ஹரிகதா அப்படிங்கிறது சாஸ்திரம், தூரத்தில் நடக்கிறது ஒன்றும் இல்லையே. நம்ம ஏதோ தூரத்து உறவுக்காராளுக்கு பாம்பேயில் கல்யாணம்னா இங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சாவது போயிட்டு கடைசியில் அடி வாங்கிட்டு வரப்போகிறான். இருக்கிற சொந்தக்காராலாம் நீ பண்ணது தப்பு அப்படின்னு பழி போட்டு நம்மளை திட்ட கூட திட்டுவா. எல்லாம் நல்லதை செஞ்சுட்டு வாங்கி கட்டின்னு மூட்டை கட்டின்னு வந்து நிற்போம். இதுக்கு எங்கேயோ பாம்பே டெல்லி கல்யாணம்னா ஓடுறா. ஏன் உபன்யாசம் நடந்தால் ஓடக்கூடாதா? தூரத்தில் நடந்தால் கூட ஓடுங்கிறது சாஸ்திரம். ஏன்னா ஒவ்வொரு க்ஷணமும் வியர்த்தம் போயின்ட்டுருக்கு, ஆயுசு போயின்ட்டுருக்கு. க்ஷீணமாயுகு க்ஷணே க்ஷணே மின்னின் நிலையில் மண்ணுயிர் ஆக்கைகள் என்னும் இடத்து இறை ஒன்று மின்னீரேன்னு சுவாமி நம்மாழ்வார் எடுத்தெடுப்பிலே சொல்கிறார். மின்னலை போல தோன்றி உடனே மறையக்கூடிய வாழ்க்கை, நீர்க்குமிழி எப்படி தோன்றி எத்தனை நாள் கழிச்சு வேணால் படாருன்னு வெடிக்குமோ அது மாதிரி நம்ம என்றைக்கு வேணால் உயிர் போயிடும். அதுக்குள்ளால் கிருஷ்ணனுடைய ரசத்தை அனுபவிக்க வேண்டாமா? நமக்காக அல்லவோ வைகுண்டத்தை கூட விட்டுட்டு இறங்கி வந்து அற்புத பாலகனாக பகவான் இவ்வளவு கிரீடைகள் பண்ணியிருக்கச்சே. இதை கேட்டு 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 அனுபவிக்கிறதுக்காக தான் மனுஷ ஜென்மா. இதை பாகவதம் அல்லது திவ்ய பிரபந்தத்தை படித்து படித்து அவனுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கிறதுக்காக தான் மனுஷ ஜென்மா அப்படிங்கிறச்சே. பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணது எதுக்காகன்னா இந்த கம்சனை வதம் பண்ணுறதுக்காக இல்லை. அதுக்கு வைகுண்டத்திலேருந்தே பகவான் சங்கல்பிச்சானா அந்த கம்சம் ஒழியட்டும் நினச்சாலே ஒழிஞ்சிடுவான், அந்த ராவணம் ஒழியட்டும் நினச்சாலே ஒழிஞ்சிடலாம், ஒழிஞ்சு போயிடுவான். அதே மாதிரி இரண்யகசிபு ஒழியட்டும் அப்படின்னு நினச்சாக்கா இருந்த இடத்துலேருந்தே நினச்சா இரண்யகசிபு ஒழிஞ்சு போயிடுவான். இதுக்குன்னெலாம் வைகுண்டத்திலேருந்து வரணுன்ற அவசியம் இல்லை. அப்படி பகவான் இங்கே வந்ததுக்கு காரணம் அன்றைக்கி நரசிம்மனா தூண்லேருந்து வந்ததுக்கு காரணம் எதனால் அப்படின்னா வந்து தான் கீழ்ச்சி போடணுன்ற அவசியம் இல்லாட்டா கூட நம்ம உக்காண்டு அந்த பிரகலாத சரித்திரத்தை பக்தன் எப்படி பக்தி பண்ணுறான், பகவான் எப்படி கிருபாலுவார்ந்து கிருபை பண்ணுறான் அப்படிங்கிற அந்த பகவானுடைய குணமும் பக்தனுடையதான குணங்களையும் நம்ம இன்றைக்கி உக்காண்டு அனுபவிக்கிறதுக்காக தான் அவதாரமே. அந்த ராமாயணத்தை இப்போ உக்காண்டு நம்ம 10 நாள் 1 மாதம்னு உட்காந்து அனுபவிக்கிறதுக்காக தான் ராமாவதாரமே தவிர வெறும் ராவணனை ஒழிக்கிறதுக்கு இல்லை. தன்னுடைய கல்யாண குணங்களை காட்டணும், தன்னுடைய ரூப சௌந்தரியத்தை காட்டணுன்றதுக்காக தான் வைகுண்டத்தை விட்டு வந்தான் அப்படின்ருக்கு. அதே மாதிரி தான் கிருஷ்ணாவதாரத்தில் இந்த அற்புதமான லீலைகள்லாம் திருவிளையாடல்களெல்லாம் காட்டணுன்றதுக்காக தான் தெக்த வைகுண்ட வாசாயன்னு அந்த வைகுண்ட வாசத்தை கூட விட்டுட்டு பகவான் இங்கே இறங்கி வந்தான் அப்படின்னு.